வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரி பயணத்தில் ரெண்டாவது 90 நாள் சேலஞ்ச் ஆரம்பித்தாரு. ஒரு 45-46 நாள்லேயே ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. போன சேலஞ்சுமே இதே மாதிரி தான் ஆச்சுன்னு நினைக்கிறேங்க. 48 நாளோட நிறைவு பண்ணிட்டோம். இந்த சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சேலஞ்சஸ் ஆரம்பிச்சுட்டே இருக்கிறதுக்கு இந்த சேலஞ்சை கொஞ்சம் நீட்டிச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறக்காக இடையில் நிறைய நம்ம கேப் விட்டு வீடியோ போடலான்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடைப்பட்ட காலங்களில் இப்போ மார்கழி மாதம் நடந்துட்டு இருக்கிறதுனால இது ஒரு ஆன்மீகத்திற்கு உகந்த மாதமாக இருக்கிறதுனால நிறைய சில பயிற்சிகள் மாணவர்களுக்கு எல்லாம் இது போல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சகோதரர்களும் இந்த மார்கழி மாதத்தை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பயிற்சி முறைகளை முறையாக செய்வதற்காக செலவு பண்ணுங்க. இப்போ நம்ம டெய்லி 1 மணி நேரம் வீடியோ போட்டே இருக்கிறதுனால ஏற்கனவே சொல்லிட்டுருக்கேன் இல்லைங்களா, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அதையெல்லாம் பார்க்குறக்கே உங்களுக்கு டைம் இருக்கிறதில்ல. அதான் ஒரு சகோதரர் மெயில் அனுப்புனாரு, ஆனால் நீங்கள் டெய்லி வீடியோவில் நிறைய சொல்கிறீங்க, ஆனால் பழைய வீடியோக்கள்லாம் பார்க்குறக்கு எனக்கு இப்போ தான் டைமே கிடச்சிருக்கு அப்படிங்கிறாரு. அது மாதிரி பழைய வீடியோக்களில் பிரம்மச்சரியம் பற்றி நிறைய பேசியிருக்கோம். இப்போ சமீபத்தில் நம்ம பேசுகிறதுல கூட ஏற்கனவே பேசியாச்சு, ஏற்கனவே நிறைய சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் அதை பாருங்கள், அதை பாருங்கிறதுக்காகவே சில விஷயங்களை நம்ம தவிர்த்துட்டே புது புது விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போது எஸ்என்டிஎல்லாம் சொன்ன பல விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா. ஆகவே இந்த கேப்பில் உங்களுக்கு போர் அடித்தா, டைம் கிடைச்சா பழைய வீடியோக்களை பார்க்கலாம். ஒருவேளை இந்த யூடியூப்பில் இதில் வந்து பேண்ட்வித் அதிகமாக்குது அப்படின்ட்டு நிறைய கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க இணையதளம் செலவு அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்கன்னா இதையெல்லாம் MP3-ஐ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7 சீசன் 8 சீசன் போயிட்டுருக்கு இல்லைங்களா, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா பாட்காஸ்ட் இருக்குது, அதில் கேட்டுக்குங்க. ஸோ பல விஷயங்கள் நம்ம பிரம்மச்சரியத்தை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லாக்டவுனு அடுத்தடுத்த ஊழிக்காலத்தோட வேகத்தில் நம்ம போயிட்டுருக்கோம் ஆச்சுங்களா. இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்முடைய உயிரணுக்களை உயிராற்றலை சேமிப்பதற்காக நம்ம பிரம்மச்சரியத்தில் வலிமையாக இருக்கோம். ஆனால் வெளி உலக விஷயங்கள் எல்லாமே நம்முடைய உயிரணுக்களை நேரடியாக தாக்குதல் நடத்தி நம்மை ஆன்மீகத்தில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கு விடாமல் தடுக்கும் விஷயங்களாக பலதும் நடந்துருக்கு ஆச்சுங்களா. எல்லாத்தையும் பல விஷயங்கள் நம்ம நேரடியாக சொல்ல இயலாது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ பிரம்மச்சரியம் கடைபிடிக்கும் சகோதரர்கள் தான், ஒழுக்கத்தில் நிலைக்கும் சகோதரர்கள் தான் ஊழிக்காலத்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வாழ முடியும். அப்புறம் இன்னொன்று நான் சொல்கிறேன், உடலில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உகந்த இயற்கையான விஷயங்களை மட்டுமே அதிகப்படியாக சேர்த்து கொள்ளுங்கள். பெரும்பாலான கெமிக்கல்ஸ் மற்றும் இந்த வணிகமாக விற்கப்படும் பொருட்கள் எதிலேயே ஆர்வம் செலுத்தாதீர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அழிவை நோக்கி வேகமாக ஓடி ஒரு சுனாமி நடக்குதுன்னு வைங்களேன். ஒரு சுனாமி வருது அப்படின்னா அங்கே எவனாச்சும் உப்பு விற்கிறதுக்கு உப்பு எடுப்பானா சொல்லுங்கள், மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்களா? அது போன்ற சூழல் தான் இப்போ ஊழிக்காலத்தின் மத்தியில் இருக்கும் ஆச்சுங்களா. அப்போது மத்திக்கு ஒன்றும் வரல, ஸ்டார்டிங் ரொம்ப ஒரு நெருக்கடியான காலகட்டங்கள். நான் வந்து போன வருஷத்துலேருந்தே ஆரம்பித்ததுலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், இது வந்து அடுத்த 2-3 வருடங்கள் வந்து முடிய போகிறதில்ல, உஷாராக இருங்க, எண்ணத்தில் இருக்கீங்களோ என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள், புதிதாக பெரிய முதலீடுகள் எதுலேயும் சிக்கிக்காதீங்க, அதாவது கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. நீங்கள் தான் நிச்சயம், நம்ம தான் நமக்கு கிடைச்ச வாய்ப்புனால இந்த பிறவி எடுத்து நம்மை உணர்வதற்காக நம்மை ஆழ்ந்து அறிந்து அதில் சிறந்து நமக்குள் இருக்கும் எல்லாம் உள்ள இறைவனை உணர்வதற்காக இந்த பிறவி எடுத்து நம்ம வந்திருக்கோம். நமக்குள்ளாக இருக்கும் நம்மை உணர்ந்தான் வாழ்க்கையே ஆச்சுங்களா. அதையெல்லாம் விட்டுட்டு அடுத்தவர்களிடம் தன்னை ப்ரூஃப் பண்ணணும், அடுத்தவங்ககிட்ட தன்னை போய் நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தன்னை உணர்வதற்கு பெரிய தடையாக இருக்குது. காதல், கல்வி, பொழுதுபோக்கு, எது எடுத்துக்கோங்க எல்லாமே நமக்கு தடைகள் தான். தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லை, அதுதான் நடந்துகிட்ருக்கு. சாக்ரடீஸ் சொன்ன மாதிரி பல்வேறு தடைகள், நான் போட்டுட்ருக்கிற வீடியோவே தடை தான் ஆச்சுங்களா. அதனால தான் நான் அதை கொஞ்சம் போதும் நிறைய சொல்லியிருக்கோம், அதில் இல்லாத விஷயங்களே இல்லை பிரம்மச்சரியம் சார்ந்து அந்த அளவுக்கு சொல்லியிருக்கோம். பட் இன்னும் பல விஷயங்கள் வந்து நம்முடைய கல்வி முறைகளிலேயே இணைக்கப்பட வேண்டிய பிரம்மச்சரிய சித்தர் கருத்துக்கள். சில சகோதரர்கள் வந்து புத்தகம் சொல்லுங்கள், பிரம்மச்சரிய புத்தகங்கள் சொல்லுங்கள். ஐயா, சித்தர் பாடல் எல்லாமே பிரம்மச்சரிய புத்தகம் தானே, சித்தர் பாடல்களில் சொல்லாத எந்த விஷயத்தை நான் சொல்லிட முடியும்? நம்ம தமிழ் மொழியில், நம்முடைய பாரத தேசத்தில், நம்முடைய தமிழ் மொழியில் சித்தர் பாடல்களில் சொல்லாத பிரம்மச்சரிய விஷயம் எங்கேயும் இல்லை, யாருனாலும் எழுதவும் முடியாது. நான் ஏன் புத்தகம் வந்து முக்கால்வாசி முடிச்சுட்டு கூட நான் தயங்குறேன் அப்படின்னாங்க, திருமூலர் போன்ற மிகப்பெரிய மகான் சொன்ன 3000 பாடல்கள் இப்போ இருக்கும் தமிழ் சமுதாயத்தில் 1-2 பாடலாச்சும் தெரியுமா?
அப்பேற்பட்ட மகான்களும் 18 சித்தர்களும் எழுதிய பாடல்களையும் புத்தகங்களுக்கும் மேலே நம்ம எண்ணத்தை எழுதி சொன்னால் அது நிலைக்க போகுது இந்த கலிகாலத்தில். ஆற்றல் விரயம் தானே. ஆகவே ஏற்கனவே அகத்தியர் சொல்லியிருக்கார், அகத்தியர் வந்துங்க கோடியிலே ஒருவன் உண்டு அப்படின்ட்டுருப்பார். கோடியில் ஒருத்தனை நீங்களும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்போது நமக்கு வந்து பெருவாரியான மக்களுக்காக நம்ம வந்து இந்த சேனல் கொண்டுட்டு வரலை. செலக்டிவ் பீப்புள்ஸ், யாருக்கிட்ட போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அந்த கனெக்டிவிட்டி, சித்தர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மனிதர்களிடம் நம்முடைய விஷயங்கள் போய் சேரும் போதும் ஆச்சுங்களா. ஆகவே அந்த ஒரு சில மனிதர்களுக்காக அதில் நீங்களும் ஒரு சிலராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் தொடர்ந்து நம்ம இந்த பயணத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உலகத்தையே மாற்றி அமைக்கணும்னு என்றைக்குமே விரும்பினதில்லை. மக்கள் கூட போய் பழகணும் புழங்கணும்னு அவங்க விரும்பினதில்லை. அவங்களோட அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு குப்பை கோலங்கள் நிறைஞ்ச இடத்துல ஒரு ரோஜா செடி மலர்ந்து வருதுன்னு வைங்களேன், அந்த ரோஜா செடியிலிருந்து வரும் மனம் மனம் வீசுது இல்லைங்களா, அந்த குப்பை கோலங்கள் மனத்தை வாசத்தை மாத்திரணும் அப்படிங்கிறக்காக அந்த ரோஜா வரல ஆச்சுங்களா. அது வளருது, அந்த அதனுடைய இயல்பான குணம் மனம் வீசுவது, அது வீசுது அப்படியே மடிஞ்சு மறைஞ்சிருது. அதே மாதிரி தான் நாமளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உலகத்தை மாத்திரக்காகலாம் ஒன்றும் போட்டு பண்ணல. நம்ம வந்து சில விஷயங்கள் உணர்த்தப்பட்டு அதை ஒரு கருவியாக நம்ம சொல்கிறதோட முடிஞ்சு போச்சு என்னோடய வேலை. அப்போது அதை முடிஞ்ச அளவுக்கு ஏற்கனவே சொன்ன பல விஷயங்களை சகோதரர்கள் எடுத்து பார்க்கறதுக்கு தடையாக இருக்குது. நான் போடுற புது வீடியோஸ் ஆச்சுங்களா, புதுசு புதுசாக போட்டே இருக்கிறது தடையாக இருக்குது. அதனால் புதுசு புதுசாக 90 நாள் சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு சகோதரர்களையும் கேள்விதெல்லாம் எடுத்து போட்டுகிட்டே வரலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நான் பல விஷயங்களை இடையிலடையில் சொல்லியிருக்கேன், எதுவுமே நோட்ஸ் எடுத்துகிட்டு சொல்கிறது இல்லை, இறைவர்களால் இறைவனை வேண்டிட்டு அப்படியே சொல்கிறது தான். சகோதரர்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துக்கோங்க. இனி கேள்வி பதில் நிறையா இருக்குதுங்க, 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ வேக வேகமாக நான் எடுத்து வச்சுருந்தேன், அதை எல்லாம் வரிசையாக படிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். வாழ்க வளமுடன். எனது பெயரை குறிப்பிடவும் அண்ணா. எனது பெயர் அப்துல் அஜீஸ். வயது 28, இன்னும் திருமணமாகவில்லை. கடந்த 13 வருடங்களாக சுயங்கம் செய்து வந்தேன். நாளடைவில் அது அன்றாட பழக்கமானது. கடந்த 1 வருடமாக நீங்கள் செலிபசி சேனலை பின்பற்றி வருகிறேன். பிரம்மச்சரியத்தில் 20 நாட்களை கடக்க முடியவில்லை. மீண்டும் மன உறுதியோடு 31 நாளை கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இலக்கு 365 நாள். 1 வருடமாயினும் பிரம்மச்சரியம் இருக்க வேண்டும். எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். கடந்த 1 மாதமாக நான் இலக்கை நோக்கி செல்கிறேன். வீட்டில் எனக்கு திருமணம் செய்ய உள்ளனர். இதனால் என திருமண வாழ்க்கை பாதிப்பு ஏற்படுமான்னா, உங்கள் வீடியோக்களை 1 நாட்களும் தவறாமல் பார்ப்பேன். என்னை துயர பாதையிலிருந்து மீட்டு நல்வழி பாதைக்கு மாற்றியதற்கு மிக்க நன்றி அண்ணா. எனக்கு ஊக்கமாக இருக்கும் உங்களை நான் எனது மொபைல் ஃபோனில் வால்பேப்பராக வச்சிருக்கேன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே, ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து அப்துல் அஜீஸ் பேர் சொல்ல சொன்னதுனால நான் பேர் குறிப்பிட்டு படித்தேன். 28 வயசு ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அடுத்த திருமணம் அப்படிங்கிறது உங்களுடைய வினைப்பதிவுகளை கழிப்பதற்காக இறைவனால் உங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு துணை உங்களுக்கு வந்து சேரும். அது ஒரு குடுப்பனை இருக்கும்போது அது தானாக நடக்கும். அது பார்க்கல நடக்கட்டும். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நாளை திருமணம் முடிந்தவுடன் உங்கள் வாழ்க்கை துணைக்கு குழந்தைக்காக மட்டுமே உங்கள் ஆற்றலை விரயம் செய்து நிரந்தரமாக உங்களை நீங்கள் வலிமையாக வைத்து கொள்ளுவதற்காக பிரம்மச்சரியத்தில்ங்கிறது வந்து அது கொஞ்ச நாள் கடைபிடிக்கிற ஒரு சிறு விஷயம் கிடையாது. நம்முடைய வலிமை, நம்மை வலிமைப்படுத்திக்கிற நம்ம ஆண்களுக்கான வலிமை அப்படிங்கிறதே ஒழுக்கம்தான், பிரம்மச்சரியம் தான். ஒரு ஆடு, ஒரு நாய், ஒரு மாடு எதுவுமே குழந்தை பேற்றை தவிர்த்து எதுவுமே காம சிந்தனைகள் மூழ்கி திரியறதே கிடையாது. ஆனால் எலி, எலி விதவிதமான மாற்று எலிகளை ஒரு சோதனையில் சொல்லியிருக்காங்க. மாற்று எலிகளை விடும்போது அது இனப்பெருக்க செயல்பாட்டிலேயே உழன்று உயிரை போகும்லாம், அந்த அளவுக்கு ஆற்றலை விரையும் செய்யும். 1950 காலங்களில் வந்து நம்முடைய மனித ஆண்மகனின் உயிரணுக்களை எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்த சமயத்தில் இருந்த உயிரணுக்களின் எண்ணிக்கையும் இப்போ இருக்கிற ஒரு ஒரு மனிதனின் விந்து சக்தியின் விந்து அணுக்களின் உயிரணுக்களின் எண்ணிக்கையும் பாதி பாதியாக குறைஞ்சிருச்சு, பாதியை விட கம்மியாயிருச்சு. அப்போது அது விட இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. அது உணவு முறைகள், கால சூழ்நிலைகள் எல்லாமே அதுக்கு காரணமாக இருக்கும். நம்ம வாழ்க்கை முறை எல்லாமே அதனோடு இணைந்து சுயம்பம் போன்ற அந்த கொடிய கொடூர பழக்கங்களில் நம்ம அது ஒரு போதையாக சிக்கிட்டோம். அப்போது என்ன ஆயிருதுங்க, இன்னும் பலவீனம். அப்போது இந்த அளவுக்கு ஒரு ஆண்மகன் சாதாரணமாகவே பலவீனமாக இருக்கிற இந்த சமயத்தில் அந்த போகத்திற்காகவும் காமத்திற்காகவும் அபரிமிதமாக ஆற்றலை விரயம் செய்தால் ஆச்சுங்களா, ரொம்ப கஷ்டம். போன தலைமுறை வந்து 60 வயசு வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு, இந்த தலைமுறை 30
30 வயசுலயே முடியாம ஆயிடுறாங்க. முடியாம மீன்ஸ் வந்து இனப்பெருக்க செயல்பாடுகள் மட்டுமே வாழ்க்கை இல்லை, நம்மை உணர்வதற்காக ஆன்மீக பாதையில நம்ம பிறப்புடைய ஒரு பர்பஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு நம் எல்லாத்துக்குமே நம் அடிப்படையா இருக்கிறது நம்முடைய உயிரணுக்கள் தான். ஸோ அதை வந்து குழந்தை பிறப்புக்காக மட்டுமே என்று உறுதியாக நீங்கள் செயல்படுத்துங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை துணைக்கு புரிய வைக்க இயலவில்லை என்றால் நீங்கள் விந்து விடா போகம் அப்படின்ட்டு நம்ம மாடர்ன் செலிபஸில் சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாது விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வலிமையும் ஊக்கமும் கொடுக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரே. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. உங்களுக்கு திருமணத்துக்கு பொண்ணு பார்க்குறாங்க அப்படிங்கிறனால அடுத்த நாளே வந்து மேரேஜ் பண்ணி வைக்க போகிறது இல்லை. நடக்கிறது நடக்கட்டும், நடக்கட்டும். இந்த நேரம் இந்த க்ஷணத்தில் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க. இந்த நேரம் இந்த க்ஷணத்தில் நீங்கள் இந்த ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி உங்களை நீங்கள் வலிமைப்படுத்திக்கோங்க. டிரான்ஸ்மியூட்டேஷன்னா என்ன? ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறு, ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறுது அப்படின்னா அதை நீங்கள் உடற்பயிற்சி மூலமாகவோ பல்வேறு காரணிகளால் நீங்கள் வந்து சரியான வகையில் திசை மாற்றம் செஞ்சு உங்களை நீங்கள் வலிமைப்படுத்திக்கலாம். தியானம் பண்ணலாம், தவம் செய்யலாம், அப்புறம் உடல் பயிற்சிகள் ஜிம்முக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு எது இதெல்லாம் சரி வருதோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு உங்களை நல்லா வலிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். ஆக்சுவலாக விவேகானந்தர் சொன்னது அதுதான், ஒரு மனிதன் தன்னை அணுதினமும் வலிமையாக்கி கொண்டே இருப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறான் அப்படின்ட்டு. ஆகவே நம்மை நாம் யோசிப்போம், இன்றைய தினம் நம்மை நாம் வலிமையாக்கி இருக்கிறோமா, பலவீனம் பண்ணியிருக்கிறோமா? அப்போது வலிமையாக்கிட்டே வர்ற இந்த காலகட்டங்களில் ஃப்ளாட் லைன் வரும், திடீர்னு டயர்டாக இருக்கும், திடீர்னு அப்படியே மறந்த மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா ஃப்ளாட் லைன் உடல் தன்னை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு உடலும் தன்னைத்தானே சில மேம்படுத்தும் வேலைகளை செய்யும், அதுக்கும் இடம் கொடுக்கணும். அதே சமயத்தில் நாமளும் வந்து நம்மை வலிமைப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கணும். வாழ்க வளமுடன் சகோதரரே. மன உறுதியோடு வாங்க. 30 நாள் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கு. இப்போ நீங்கள் வந்து 1 வருடம் கடக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, கட்டாயம் கடந்து வாங்க. இறைவன் உங்களுக்கு துணை நிற்கட்டும். வாழ்க வளமுடன். மை டியர் பிரகாஷ் பிரதர், மை ஒய்ஃப் ஹேஸ் சஃபர்டு ஃப்ரம் இல்னஸ் விச் வாஸ் நாட் டயக்னைஸ்டு ஆர் இன்ஃபார்ம்டு பை தி அலோபதி டாக்டர்ஸ் கரெக்ட்லி, அண்ட் தேர் இஸ் அ வார்னிங் அபவுட் தி டிசீஸ் விச் வாஸ் நாட் ப்ராப்பர்லி இன்ஃபார்ம்டு பட் மென்ஷன்ட் ஆன் தி ரிப்போர்ட். லேட்டர் ஐ டுக் டு மை ஃபேமிலி ஆயுர்வேதா டாக்டர், ஹீ ஆல்சோ நாட் ப்ராப்பர்லி சா தி ரிப்போர்ட் அண்ட் ஸ்டார்டட் கேவ் தி ட்ரீட்மெண்ட் ஃபார் 4 மந்த்ஸ். இன் தட் பீரியட் தி டிசீஸ் கெட் மோர் சீரியஸ் அண்ட் கெனாட் கியூர்டு. பிகாஸ் ஆஃப் திஸ் மை ஒய்ஃப் டைட். ஆயுர்வேதா டாக்டர் இஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மை ஃபாதர் அண்ட் மை ஃபாதர் இஸ் பையிங் மெடிசன்ஸ் ஃப்ரம் தட் டாக்டர் ஒன்லி. திஸ் ஹர்ட் மீ அ லாட். பிகாஸ் ஆஃப் தி கேர்லெஸ்னஸ் ஆஃப் திஸ் டாக்டர் ஒன்லி ஐ லாஸ்ட் மை ஒய்ஃப் பிரதர். I spoke about this to my father not to touch with this Ayurveda doctor, but he told that it is not because of him, your wife is dead because of her lifespan. Okay, சகோதரர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் தமிழ்படுத்திடுறேன். அதாவது நம்முடைய சகோதரர் வாழ்க்கை துணையை ஒரு தவறான மருத்துவத்தினால் இழந்து விட்டதாக கருதுறார். அது வந்து அலோபதி மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம். ஸோ இந்த ரெண்டுலையும் மாறி மாறி போயிட்டு இது போன்ற ஒரு சிக்கலில் தன் வாழ்க்கை துணையை இழந்திருக்காரு. இரண்டாவதாக போன ஆயுர்வேத மருத்துவர் வந்து அந்த மருத்துவத்தை வந்து தவறான வழியில் வந்து கொடுத்துட்டதாகவும் அதனால தான் தன் மனைவி இறந்ததாகவும் சொல்கிறாரு. அதே சமயத்தில் நம் சகோதரரின் தந்தை வந்து அந்த ஆயுர்வேத டாக்டர் தான் ரொம்ப நம்புறாரு. தந்தையார் வந்து என்ன சொல்கிறாரு, மருத்துவர்கள்லாம் இது காரணம் இல்லை, மனைவிக்கு வந்து காலம் முடிஞ்சிட்டு போயிட்டாங்க, டாக்டர் போகிற சொல்லி என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன் சகோதரரே. இந்த ஒரு விஷயத்தை என்றைக்குமே மறக்காமல் வச்சுக்கணும். நாம் 1 கோடி வருடமாக வாழப்போகிறோம். வாழப்போகிற காலம் ரொம்ப கம்மி, கொஞ்ச காலம், எத்தனை நாள் தெரியாது, நாளைய தினம் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போது இந்த வாழ்ந்துட்டு இருக்கிற வர்ற காலத்தில் நம் உயிர் நம் உடலிலிருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு சில காரணங்கள் தேவை. ஆச்சுங்க, கொஞ்சம் சில காரணம் வேணும்ல. ஓ, அவர் வந்து வாழைப்பழம் தட்டி விட்டு விழுந்துட்டாரு, உயிர் போயிடுச்சு. ஒருத்தர் மொட்டை மாடியிலேருந்து விழுந்தார், உயிர் போயிடுச்சு. அப்போது அந்த மொட்டை மாடியை கட்டின மேஸ்திரியும் கொத்தனாரும் இன்ஜினியரும் தான் அவங்க உழுகிறதுக்கு காரணமா அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, உழுகிறதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அவங்க கூட ஃபைட் பண்ணுறதுனால ஏதாச்சும் பயன் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஆனால் மொட்டை மாடியிலிருந்து விழுவதற்கு என்ன காரணம், என்ன மனநிலை, என்ன வாழ்க்கை சூழ்நிலை, என்ன என்ன என்னங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவரவர்கள் வாழ்க்கையில் தான் பதில் இருக்குது. ஆச்சுங்களா, காரணங்கள் ஒன்று இருக்கட்டும். ஆச்சுங்களா, அது வந்து நம்ம அடுத்தவர்களை குறை சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் நமக்கு மிகப்பெரிய பாரங்களாக மாறும். ஆச்சுங்களா, நீங்கள் உங்கள் தந்தையார் அவர் சுதந்திரத்தில் விட்டுருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆச்சுங்களா, அடுத்தது உங்கள் வாழ்க்கை துணை வாழும் காலத்தில் அவர்கள் உடலில் ஏற்பட்ட சில பல பலவீனங்கள், அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான மாறி மாறி மருத்துவர்களிடம் போனாலுமே வந்து இது போன்ற வாழ்க்கை இழப்பை ஏற்படுத்திடுச்சு.
பரவாயில்ல ஆச்சுங்களா. அவங்க போயிட்டாங்க, போனவங்க நிம்மதியாக போயிட்டாங்க ஆண்டவங்ககிட்ட. ஆனால் இருக்கிறவங்க நம்ம தான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காது. நினச்சி 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 அதுக்கு அவங்க காரணம், இவங்க காரணம், நான் காரணம், நீ காரணம், பிரயோஜனம் இல்லை ஆச்சுங்களா. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இருக்கிற இந்த காலம், நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தை உணர்ந்து உணர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் யாரை குறை சொல்ல வேண்டாம் ஆச்சுங்களா. நாளைக்கு அதே மருத்துவரே வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஊசியை குத்தி நம் உயிரே போனாலும், உலகம் பூரா ஊசி குத்துறாங்க ஆச்சுங்களா. எத்தனை உயிர்கள் ஆனால் போகுது, போயிட்டு இருக்குது, எத்தனையோ பேர் பார்க்குறாங்க, அது அது அனுதினமும் நிகழுது ஆச்சுங்களா. மருத்துவத்துறையின் மூலமாக ஏற்படும் இழப்புகள் அனுதினமும் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு. அப்போது நோய்களின் மூலமாக ஏற்படும் இழப்புகளும் அதற்கு கொடுக்கப்படும் மருத்துவத்தின் மூலமாக ஏற்படும் இழப்புகளும் நிகழ்ந்துட்டே தான் இருக்கு. அதுக்காக நாம் போய் யாரையும் குறை சொல்ல வேண்டியதில்லை. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அந்த மாதிரியான சூழலுக்கு செல்லாத அளவில் நம்முடைய உடலையும் நம்முடைய மனதையும் நம்முடைய உயிரையும் நாமே மேம்படுத்தி கொள்றது என்ன வழி அப்படிங்கிறத வாழும்போது ஆக்டிவாக வாழணும். போனவங்களை பற்றி கவலைப்பட்டு பயனில்லை, அதை பார்த்து நம் வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க, அடுத்த 10 வருஷம் நாம் இருப்போமா இல்லையா தெரியாது. அப்போது வாழும்போது ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக நம்ம வாழ்ந்துட்டு போகலாம். அடுத்தவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் ஆச்சுங்களா. ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அதை வந்து இங்கே தான் இருக்கும், நீ போகக்கூடாது அப்படின்னு கட்டாயங்களை படுத்தி பாருங்கள், ஒன்றுமே பண்ணாது ஆச்சுங்களா. அதாவது எந்த ஒரு உயிரினமே, மனுஷத்து இல்லை, எந்த ஒரு உயிரினமுமே கட்டாயப்படுத்தினா, கட்டுப்படுத்தணும்னு நினச்சோம்னா பறந்து போயிடும் அல்லது பலவீனமாகி வீக் ஆயிடும் ஆச்சுங்களா. அதனால சுதந்திரத்தில் விட்டுருங்க. உங்கள் தந்தையார் அந்த மருத்துவர்கிட்ட போகிறாருன்னா அவர் அந்த மருந்தினால் அவருக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கிறனால தான் அவர் போகிறாரு. ஸோ அதனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒன்று மனுஷன் கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படுறேன், எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறேன், இதுதான் போயிட்டே இருக்குது. ஆகவே இந்த ரெண்டையும் விட்டுருங்க. இப்போ கரண்ட்லி நீங்கள் வலிமையாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, உலகத்தை உணர்ந்து தன்னை உணர்ந்து வாழ்கிற வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்க. தந்தையார் அவர் விருப்பப்படி இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கை துணை இறைவனோடு சேர்ந்துட்டாங்க, நீங்கள் இறைவனோடு இணைஞ்சு வாழ்ந்துட்டு வாங்க. வாழ்க வளமுடன். அது சகோதரர் 3 times ஃபர்ஸ்ட் 30 days, செகண்ட் 19 days, தேர்ட் 18 days வந்து ரீலாக்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனாலும் விடமாட்டேன்னா தொடர்ந்து செலிபஸை ஃபாலோ பண்ணுவேன், இதுவே லட்சியமாக உறுதி எடுத்து வரேன். ஆனால் நான் விழும்போது எனக்கும் இருக்கும்போது இதைவிட காம எண்ணங்கள்லாம் அதிகப்படியாக சிந்தனைகளும் எனக்கு தோன்றவில்லை. அண்ணா தூங்கும்போது 18 days அப்புறம் தூக்கத்தில் ஏதோ ஒரு உணர்வு வந்து என்னை அறியாமல் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன் அண்ணா. நான் ஆபாசத்தை தாங்கக்கூடிய எந்த விஷயத்தையும், தூண்டக்கூடிய எந்த விஷயத்தையும் ஒதுக்கியே வச்சிருக்கேன். எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, ரிலாக்ஸ் செய்யாமல் இருக்கும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, நமக்கு ஏதோ ஒன்று கூடவே துணை இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் நான் ஒரு தடவை நைட்டாக இழந்துடுறேன். வாழ்க வளமுடன் சகோதரேன். ஆரம்ப கட்டத்தில் பிரம்மச்சரிய பயணத்தில் துவக்கத்தில் உடல் வந்து தாங்கி கொள்வதற்கான ஆற்றல் குறைவாக இருக்கும். அப்போ தான் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் ஒரு அணை கட்டுறீங்க அப்படின்னா அந்த அணை கட்டுவதற்கு முதலில் அடிப்படை ஃபண்டமெண்டலாக என்ன இருக்கும்னா அதுக்கு வர வாட்டர் ஃப்ளோவை முதல் நிறுத்தணும். அப்போ தான், அல்லது தண்ணீர் இல்லாத காலத்தில் அணை கட்டினீங்கன்னா தான் நீங்கள் ஸ்மூத்தாக கட்ட முடியும். அதே மாதிரி பிரம்மச்சரிய பயணத்தில் ஆரம்ப கட்டத்தில் நாம் உண்ணும் உணவு இறுதியாக உயிரணுக்களாக மாற்றம் அடைகிற காரணத்தினால ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறது, குறைவான உணவுகளை எடுத்துக்கொள்வது, பிரம்மச்சரியத்திற்கு தகுந்த உணவுகளாக எடுத்துக்கொள்வது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஆச்சுங்களா. ஆனால் ஒரு 48 நாள் கடக்கிற வரைக்கும் தான் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு அணை கட்டிவிட்ட ஃபீல் வந்துடும், அப்புறம் எளிமையாக கடந்து வந்துடலாம். அதுக்கு ஒரு 15 நாள் கடந்த உடனே விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். அப்புறம் இந்த ரீலாக்ஸ், நைட் ஃபால், வெட் ட்ரீம்ஸ் போன்ற விஷயங்கள் நடக்குதுன்னா நீங்கள் அடுத்து ஃப்ளாட் லைன்குள்ளே போகிறீங்கன்னு அர்த்தம். ஃப்ளாட் லைன் மீன்ஸ் உடல் வந்து உடலில் ஏற்கனவே இருக்கும் குறைபாடுகள் சீர் செய்கிறதுக்காக ஆற்றல் வந்து நிரம்பி கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகி அடுத்தது உடல் உணர்த்துது, ஓகே ஆற்றல் நிரம்பிடுச்சு அப்படின்ட்டு. அப்போது உடல் குறைபாடுகளை சீர் செய்கிறதுக்காக அந்த நிரம்பிய ஆற்றல் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் ஃப்ளாட் லைனாக இருக்கும். ஸோ இது போன்ற நம்முடைய உடலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பிரம்மச்சரிய ஆற்றலை முறைப்படி இப்போ 90 நாளெல்லாம் கடந்துட்டாங்கன்னா நைட் ஃபால் பிரச்சனை இல்லை, வெட் ட்ரீம்ஸ் பிரச்சனை இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாருமே சொல்கிற விஷயம் தான், ஆரம்ப கட்டத்தில் தான் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆகவே நீங்கள் தொடர்ந்து 3 முறையாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஸ்ட்ராங்காக வாங்க, வாழ்க வளமுடன். ஆனால் செலிபஸில 173 நாள் இருக்கேன். டெய்லி மார்னிங் ஈவினிங் விந்துஜயம் பயிற்சி பண்ணிடுவேன், தென் சாமிக்கு தீபம் போட்டுருவேன். 1000 நாள் கடக்கிறதுக்கு உங்கள் பிளஸ்ஸிங் வேண்டும். உச்சந்தலையில் ஒரு ப்ரெஷராக இருக்குது,
ஒரு விதமா பெயின் படுக்கும் போது வையனா எதுவும் ப்ராப்ளமா நம்மளோட எனர்ஜி அதர் வீக் பர்சன் கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்க என்ன பண்ணணும் ப்ளீஸ் சொல்லுங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரன். 200 நாள் கிட்ட பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்டீங்க. உங்களுக்கு வந்து மேல்நிலையில இங்க வந்து ஒரு அழுத்தமோ வலியோ இருக்கு அப்படின்னா இது வந்து உங்களுடைய மேல்நிலை மேலை துவாரம் வந்து ஆக்டிவேஷனுக்கான ஒரு அறிகுறி, அதாவது துரிய சக்கரம் ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது வந்து நல்ல விஷயம். அது பெயின் இருந்தாலும் பெயின் மாதிரி தோணும், ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. அதில் நீங்க கவனம் வச்சுட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல இது வந்து துரிய சக்கரம் அப்படின்னு பேரு. நம்ம யோகி செலிபஸில இந்த ஆக்னா துரிய சக்கரங்கள் ஆக்டிவேஷன் கொஞ்சம் முறைப்படி எப்படி பண்றதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ அதன் முறைப்படி செஞ்சீங்க அப்படின்னா இது ஒரு சித்தர் வழி பயிற்சிக்கு உங்களை கூட்டிட்டு போயிடும். ஸோ நீங்க அடுத்த ஸ்டேஜ் போயிருவீங்க. ஆக்சுவலா வாழ்க வளம் இது வந்து நீங்க அடுத்த கேள்வி கேட்டிருக்கீங்க, நம்ம எனர்ஜியை வீக் பர்சன் கிட்ட போகும்போது டிரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு. அப்ப அதை நீங்க யூஸ் பண்ணிடணும். ஒன்று விந்துஜயம் பயிற்சி செஞ்சுறது, அடுத்தது இப்போ நீங்கள் ஆக்டிவேஷன் ஆகிருக்கிற மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா, அந்த ஆகுன துரிய சக்கரங்களை அதிகப்படியான தவங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது. அப்புறம் வீக்காக இருக்கும் மனிதர்களின் அருகில் செல்லும்போது மூலாதார சக்கரத்தில் வந்து கவனத்தை வைக்கிறது, வேகம் தணித்தல் அப்படிங்கிற பயிற்சி 7வது ஸ்டேஜில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இது போன்ற விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆற்றல் ப்ராப்பராக டிரான்ஸ்மிட்டேஷன் ஆகும். அது உங்களுக்கு பயனுள்ள வகையிலையும் இருக்கும். அதே சமயத்தில் மற்றவர்களிடம் வந்து வீக்காக இருக்கிற ஆளுகிட்ட போகும்போது டிரான்ஸ்ஃபர் ஆகிறது பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளலாம். ஆச்சுங்களா, இப்போ வீக்காக இருக்கிறவங்க கிட்ட நம்ம நெருங்கும்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நாளுக்கான ஆற்றல் இருக்கிறது வந்து போகும், நமக்கு பயங்கர டயர்டாக இருக்கும். ஆனால் அது வந்து எல்லா ஆற்றலும் போகாது. விந்துஜயம் பயிற்சி மூலமாகவும் தவத்தின் மூலமாகவும் டிரான்ஸ்மியூட்டேஷனான ஆற்றலெல்லாம் போகாது. அன்றைய தினம் உடலுக்காக இருக்கும் ஆற்றல் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து நீங்கள் ஒரு நாள் பூரா அந்த கஷ்டத்தை உணர முடியும். ஏன்னா ஆற்றல் இருக்கிறவங்க தான் ஆற்றல் இழப்பை பற்றி கவலைப்படணும். ஸோ அந்த ஆற்றல் இழப்பு அப்படிங்கிறது பெண்கள் மாதவிடாயான சமயத்திலோ அல்லது இறந்த உடல்களின் அருகிலோயோ அல்லது மிக கடுமையான நோய்களில் ஆட்பட்ட மனிதர்கள் ஆணாக இருந்தால் சரி, யாராக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட போனீங்கன்னா ஆற்றல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக முயற்சி பண்ணுவோம், டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதை வந்து அவங்களால கிராப் பண்ணிக்க முடியாது பெரும்பாலும் வச்சுங்களா. ஸோ அது வெறும் இழப்பு மட்டும்தான் நமக்கு. ஆகவே சகோதரர்களே, மிக உறுதியோடு நம்மக்கிட்ட ஆற்றல் இருக்குது, டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அப்புறம் சில சமயங்களில் எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போதைய சூழ்நிலைகளில் பெரும்பாலான சகோதரர்கள், பிரம்மச்சரியத்தில் இருக்கும் சகோதரர்கள் மெயில் மூலமாகவும் எல்லாம் எங்கிட்ட அதிகமாக கேட்குறாங்க, கூட்டத்தில் போனாலே ஆற்றல் குறைஞ்சிருது, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஆண்கள் தான் இருக்காங்க அப்படின்னு. ஆண்கள் இருந்தாலுமே ஏன் ஆற்றல் குறையுது? ஏன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு மிக மிக உடல் வந்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கலாம் அவங்க வச்சுங்களா. வணிக மருந்துகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் நபர் அருகில் போனால் கூட இப்போல்லாம் பலவீனம் ஆயிருது உடல் ஆச்சுங்களா. ஆகவே இந்த குறிப்புகளை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் உஷாராக உங்களுடைய ஆற்றல் நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. ஏன் சித்தர்கள்லாம் காட்டுக்குள் போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு தனித்திரு வெளித்திரு கருதிய கருமம் கைகூடும் வரை உழைத்திரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள் நீங்கள் உழைத்து கொண்டு தனித்து முடிந்த அளவுக்கு தனிமையில் இருக்க முயற்சி பண்ணுங்கள். ஆற்றலை 4 பேர் கூட சேர்ந்து போகும்போதே அவர்களோடு நம்ம கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காகத்தான் நீங்களே யூட்டிலைஸ் பண்ணிடுங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே, வாழ்க வளமுடன். வணக்கம் பிரகாசனா, 144 நாள் கடந்து வந்துட்டு இருக்கிறேன். இந்த சேலஞ்சில் 3 டைம்ஸ் 48 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டோட்டலி நல்ல தெளிவு வந்திருக்கேன்னா இப்போது வரப்போகிற நியூ இயர் அதாவது 2022லேருந்து 2023 இந்த 730 நாளில் வந்து டிரான்ஸ்மிட்டேஷன் இயராக மாற்ற போகிறேன். சோசியல் மீடியா அடிக்ஷன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டெலிட் செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லாமல் 2 டேஸ் மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்ணாமல் டிவி பார்க்காமல் இருக்க போகிறேன். வீக்லி ஒன்ஸு லைஃப் லாங் இப்படியே இருந்துடலாம்னு தோணுது. ஆனால் ஃபஸ்ட்டு 48 நாள் கிடக்கிறப்போ ரோட்டில் போகிற வர்ற பொண்ணுங்களை சும்மா எதேர்ச்சியாக பார்த்தாலே கல்யாணம் பண்ணணும்னு தோணும். பட் இப்போது அது சுத்தமாக இல்லை, நல்ல செல்ஃப் கண்ட்ரோல் வந்திருக்கு. ஆளின் செலிபசி பவர். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. சகோதரர்களே, இந்த சோசியல் மீடியா அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடியது. முடிஞ்ச அளவுக்கு இந்த 5G போன்ற விஷயங்கள்லாம் வருது, அதெல்லாம் நம்ம உடலை நேரடியாக பாதிக்கக்கூடியதாக ஆராய்ச்சிகள் சொல்லிகிட்டு இருக்கு. 4G ஒரு ஏதோ ஒரு ஆராய்ச்சி செய்ததாக சொன்னாங்க. அதனுடைய சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து உடலில் பல விதங்களில் பலவீனப்படுத்துறது. 4G இப்போ இருக்கிற 4G பலவீனப்படுத்துறது, அப்புறம் வந்து பிளட் கேன்சருக்கான வாய்ப்பு, பல்வேறு கொடிய வியாதிகளுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது 4G ஃபோனை அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படின்ட்டு இணையதளத்திலே இருக்குது. நெட்டில் அடிச்சு பார்த்தீங்கனாலே வரும். அப்போது அந்த ஆராய்ச்சி எவ்வளோ நேரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் செஞ்ச ஆராய்ச்சியிலேயே மிக கொடுமையான வியாதிகள்லாம் வர்றதா ஆராய்ச்சியிலே சொல்லியிருக்காங்க. அப்போது இனி 5G எல்லாம் வந்துச்சுன்னா அதனுடைய பக்க விளைவுகள்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும்.
அப்போ இந்த சோசியல் மீடியா அடிக்ஷன் என்பது நம்மளை அங்கதான் கூட்டிட்டு போகும். ஒரு அரை மணி நேரத்துக்கு கீழே யாராச்சும் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு கண்ணு முழிச்சதுலேருந்து இரவு உறங்க போகும் வரை ஃபோனு, உறங்கும் போதும் அலாரத்தை வச்சுட்டு தலைமாட்டிலேயே ஃபோனை வச்சுட்டு தூங்குறவங்க தான் அதிகம். ஃபோன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏதாச்சும் தேவை என்றால், முக்கியமான விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஃபோன் பண்ணி பேசினா போதும். எந்நேரமும் ஆன்லைன்லேயே வச்சுட்டு எந்நேரமும் அந்த ஃபோனுக்கு 2G போதுங்கிற நான் ஆச்சுங்களா, இந்த தொலைத்தொடர்பு எமர்ஜென்சிக்காக அந்த அளவில் இருந்துச்சுன்னா பெரிய அளவிலான வைப்ரேஷன்ஸ் எதிர்காலத்தில் வர்ற பாதிப்புகள்லேருந்து நம்ம தவிர்த்து கொள்ள முடியும். பெரும்பாலும் உங்களுக்கு ஏதேனும் தேவை என்றால் நீங்கள் கூப்பிட்டு பேசுனே இல்லாத நேரங்களில் அந்த வைஃபை எல்லாம், வைஃபை மொபைல் டேட்டா எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது இரவு நேரங்களில் ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஃபோன் முதல் ஏரோப்ளைன் மோட்டில் போட்டு வச்சுருங்க, இல்லாத சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது வந்து என்னுடைய பணிவான வேண்டுகோள். மற்ற அந்த நேரங்கள்லாம் பயனுள்ளதாக ஏதாச்சும் செய்யுங்க. வாழ்க்கையில் உங்களுடைய ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்க. இந்த சகோதரர் வந்து நல்ல முடிவு எடுத்துருக்கிறீங்க. இது மட்டும் உங்களுக்காக மட்டும் இது இருக்கக்கூடாது, எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுங்கிறக்காக நான் இதில் படிச்சுட்டேன். வாழ்க வளமுடன் சகோதரரே. ஹாய்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்ஸ் டு யூ. பிகாஸ் ஆஃப் யூ தி வே ஆஃப் மை லைஃப் இஸ் சேஞ்ச்ட். பிஃபோர் ஐ ஹேவ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் மேரேஜ், பட் ஐ ஹேவ் நோ ஐடியா வாட் டு டூ வித்வுட் மேரேஜ். ஆஃப்டர் ஸ்டார்டட் வாட்சிங் யுவர் வீடியோஸ் நவ் ஐ எம் ஃபாலோவிங் நோ ஃபேப் ஃபார் 4 மந்த்ஸ். ஃபர்ஸ்ட் இட் இஸ் வெரி டிஃபரண்ட் அண்ட் ஐ ரீலாக்ஸ்ட் மெனி டைம்ஸ், பட் ஐ ஸ்டார்டட் அகெயின் அண்ட் அகெயின் வித் ஹோப். நவ் ஐ எம் இன் 14th டே. ஐ ஹேவ் அ டவுட் அண்ணா, பிஃபோர் ஐ எம் இன் நோ ஃபேப் ஐ கெட் வெட் ட்ரீம்ஸ் அண்ட் மை ட்ரௌசர் வில் கெட் ஃபுல் ஆஃப் வாட்டர், லைக் பவுரிங் எ கப் ஆஃப் வாட்டர் இன் மை ட்ரௌசர். பட் எஸ்டர்டே ஐ ஹேவ் ஆல்சோ வெட் ட்ரீம்ஸ் அண்ணா. Suddenly I get afraid and wake up and see, I think like I get all my friends get out, but actual thing is happened, only 10 drops of water like milk come out outside. I don't know what is the reason, please explain anna. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. உங்கள் வயது எவ்வளோன்னு போடல, நீங்கள் 4 மாதம் பிரம்மச்சரிய பயணத்தில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து ஒரு ஃப்ளாட்லைன் துவங்குவதற்கான காரணமாக இருக்கும். ஆகவே நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. 15 நாள் பிரம்மச்சரியம் கடந்தாலே விந்துச்சயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஒருவேளை உங்களுக்கு 18 வயசு கீழே இருந்தால் தயவு செஞ்சு மாதம் கடைசி 2 நாள், ஒவ்வொரு மாதத்துலேயும் கடைசி 2 நாளில் உங்களுடைய வயதை நிரூபிக்கும் விதத்தில் ஏதேனும் ஒரு ஆதாரத்தை வந்து எனக்கு ஒரு மெயில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இலவசமாகவே நான் வந்து மாடர்ன் செலிபஸி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துறேன். அப்புறம் நீங்கள் விந்துச்சயம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1. 2வது, நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க, அப்புறம் இந்தியாவிலேயே இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பயிற்சியில் கலந்துக்கணும். இவர் என்ன 1500 காசு போட்டு வச்சுக்கிறார் கட்டணும்ட்டு, உண்மையிலே எனக்கு அதில் எந்த விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பயிற்சியில் ஒரு அர்த்தம், ஒரு கமிட்மெண்ட் இருக்கணுங்கிறக்காக தான் நம்ம அந்த குறைந்தபட்ச தொகையை கட்டணமாக போட்டிருக்கு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னதான், உங்கள் வீட்லேயே ஒரு 4-5 பேருக்கான உணவு தயார் பண்ணுங்க. ஒரு வாழை இலையை வாங்கி எல்லாத்துக்கும் வச்சுட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த உணவு பொட்டலங்களை எடுத்துகிட்டு போயிட்டு ரோட்டில் இருக்கிறேன், ரோட்டில் உணவுக்காக இப்போ லாக்டவுன்லாம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அது கஷ்டப்படுற ஒரு 5 பேருக்கு, 5 பேருக்கு கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்குற உணவு பட்டலத்தை ஃபோட்டோ எடுக்க வேண்டாம். நீங்கள் 5 பேர்கிட்ட கொடுத்தீங்களே, அவங்க கூட இருந்து ஒரு செல்ஃபி எடுத்துங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்கள் லைஃப் எப்படி இருக்குது எல்லாம் பேசிட்டு அவங்க கூட ஒரு கட்டி அணைச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. இந்த 5 பேருக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த செல்ஃபி எடுத்துருப்பீங்களே அது, ப்ளஸ் இந்த உணவு பட்டலம் அதோட ஃபோட்டோ மட்டும் எனக்கு அனுப்புங்க. ஜஸ்ட் வந்து ஒரு இதுவும் ஒரு கமிட்மெண்ட்னு வைங்களேன், நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க. ஸோ அது அனுப்புங்க. நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கும் நான் மாடர்ன் மோடு இலவசமாகவே ஆக்டிவேட் பண்ணி விட்டுறேன். அப்புறம் இன்னொன்று, ஒருவேளை அந்த 5 பேரில் யாராச்சும் ஒரே ஒரு துறவி ஆச்சுங்களா, வாழ்க்கை வேண்டாம் இறைவன் தான் எனக்கு துணை அப்படின்ட்டு வெளியில் குடும்பத்தை விட்டு வெளியில் வந்து துறவி காவி உடையிலேயோ அல்லது ஏதேனும் ஒரு விதத்தில் தன்னை ஒரு துறவியாக வெளிப்படுத்தி கொள்கிறவரான்னு இருந்தாங்கன்னா அவங்க ஃபோட்டோ, அவங்க கூட ஒரு ஒரே ஒருத்தர் மட்டும் அதில் இருந்தால் நான் உங்களுக்கு மங்க் மோடும் ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுறேன் ஆச்சுங்களா. இங்கே வந்து உங்களோட கமிட்மெண்ட்டு தான் முக்கியம். செய்யணும், நம்மை மேம்படுத்திக் கொள்ளணும், தன்னை மேம்படுத்திக் கொள்ளணுங்கிற அந்த கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சிகள் எனர்ஜிக்கலாக எல்லாருமே. ஸோ சகோதரர்களே, இங்கே வந்து ஊழிக் காலத்தில் கடுமையான காலங்களில் நம்ம போயிட்டுருக்குறோம். பொருளாதார தேவை அப்படிங்கிறது வந்து நானே எக்ஸஸாக நிறைய பேர் வந்து பயிற்சிகளில் பே பண்ணி ஜாயின் பண்ணாங்கன்னா எக்ஸஸாக இருந்தால் நானே தானமாக கொடுத்துருவேன் எல்லாருக்கும். பட் வந்து எனக்கு அது உங்கள் கையால் நீங்களே கொடுத்தீங்கனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சுங்களா. எங்கிட்ட வந்தாலும் அதுதான் நடக்கும், உங்ககிட்ட வந்தாலும் நீங்கள் அது பண்ணுங்கள். ஆனால் நான் பண்ணும்போது நான் நீங்கள் எங்கிட்ட அனுப்புறத நான் எங்கள்கிட்ட டெலிட்டும் பண்ணிடுவேன் ஆச்சுங்களா. அது வந்து ஜஸ்ட் ஒரு கமிட்மெண்ட்டுக்காக மட்டும்தான், அது நான் டெலிட் பண்ணிடுவேன். அது வந்து உங்களுடைய விளம்பரத்துக்காகவும் கிடையாது, என்னுடைய விளம்பரத்துக்காகவும் கிடையாது. அது விளம்பரங்கிறது தேவையில்லாத விஷயம், உங்ககிட்ட இருக்குது நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க 4 பேருக்கு, அது நான் சொல்லி பண்ணணுங்கிறது இல்லை. நீங்கள் சாதாரணமாகவே பிரம்மச்சரிய சகோதரர்கள் இதை ஒரு இயக்கமாக நம்ம கொண்டுட்டு போகலாம் ஆச்சுங்களா. எதுவுமே இல்லை, யாருமே இல்லைங்கன்னா ரோட்டில் இருக்காங்க. இப்போ நம்மளாம் இருக்குமே, நம்மளாம் பிரம்மச்சரிகள், உயிரணுக்களை விரையும் செய்யாது காத்துட்டு இருக்கோம். நம்ம இறைவனே நமக்குள்ளே இருக்கா, இறைவனுடைய முதல் தன்மையே அடுத்தவங்களுக்கு உதவுறது ஆச்சுங்களா. அந்த தன்மையை நம்ம வளர்த்திக்கணும், அது வந்து பயிற்சியில் இருக்கிற எல்லாருமே செய்யலாம். ஆகவே நீங்கள் செஞ்சுட்டு யார்கிட்டையும் சொல்லணுங்கிறது இல்லை,
பட் வந்து அட்லீஸ்ட் பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புகிறவங்க மட்டும் அது ஃபோட்டோ அனுப்புங்க, நம்ம அதை டெலிட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து நான் நேரில் கூட பார்க்கல ஒருத்தரையும், அது எனக்கு ஒரு ஒரு அத்தாட்சியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே, வாழ்க வளமுடன். ஆனால் 90 டேஸ் சேலஞ்சில் நான் தவறிட்டேன், 35 நாளுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். நானும் மெடிடேஷன் மற்றும் எக்ஸசைஸ் எல்லாம் செய்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்தேன், ஆனால் என்னால் முடியவில்லை. மைண்ட் அந்த சுகத்துக்கு அடிமையாகிவிட்டது. ஸ்ட்ரெஸ் மற்றும் கோபம் வருகிற சூழ்நிலையில் சுய இன்பம் செய்து விடுகிறேன். சுய இன்பம் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் சுய இன்பம் செய்தால் மட்டுமே நிம்மதியாக இருக்கிறது, இதிலிருந்து விடுபட வழி இல்லையா? ஏன் பிரம்மச்சரியத்தில் தொடர்ந்து பயணம் செய்ய முடியவில்லை? வாழ்க வளமுடன். அது நம்ம இன்பத்தை நோக்கி நமக்கு இருக்கிற ஆர்வம் இல்லைங்களா? இப்போது நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக ப்ரெஷராக அப்படியே இருக்கும்போது உடம்பு இதுலேருந்து உடனடியாக விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறது? நாக்கில் ஒரு காரம் போட்டிங்கன்னு வைங்க, அதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறோம்? சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாங்கிற மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த பலவீனங்கள் ஏதாச்சும் ஒன்று கிடச்சிட்டா இந்த உடம்புக்கு வந்து ஒரு இன்பம் கிடச்சிடாதா அப்படின்னு ஓடுறோம் இல்லைங்களா? அந்த ஓட்டம் சுய இன்ப பழக்கத்துக்குள்ளே தள்ளிடுது. இப்போ இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையும் உணவு முறைகளும் எல்லாமே இதுக்கு காரணமாக இருக்குது. அப்போது டக்குன்னு வெளியில் வர முடியாது, வர்றது கஷ்டம். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலுமே ரொம்ப புண்ணியம் செய்யாத செஞ்சுருந்தா மட்டும்தான் டக்குன்னு வர முடியும். இல்லைன்னா வருஷ கணக்கில் இன்னும் எனக்கு தெரிஞ்சு மினி பைக்ஸ் போன்ற சகோதரர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ ஆரம்பித்து 2 வருடமாக 10 நாள் தாண்டி அவர் போட்டதை நான் பார்க்கவே இல்லை. தொடர்ந்து முயற்சி செய்கிறார் மன உறுதியோடு. அப்போது முடியாதது இல்லை. நீங்கள் வந்து ஒரு 30 நாள் கிடக்கிறீங்கன்னா வாரம் ஒரு முறை வாட்டர் ஃபாஸ்டிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போது நம் உடலும் மனமும் நமக்கு அந்த கிரேவிங்ஸ்லேருந்து நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரும். அப்புறம் இன்பம் அப்படிங்கிறது வந்து நம்ம அது மேலே வச்சுருக்கிற அந்த ஆர்வத்தை குறைச்சா மட்டும்தான் வெளியில் வர முடியும். இப்போ நான் நம்ம இது இந்த இன்பம் வேணும், இந்த இன்பம் வேணும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணி வச்சுட்டு உள்ள. அப்போ ஒரு பதிவு திரும்ப திரும்ப ரிஃப்ளெக்டாக ஆகிறதுக்கு பார்க்கும். அதுக்கு பதிலாக ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள், பயிற்சி முறைகள் இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். ஒரு ஒரு 48 நாள் எல்லாம் கடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எளிமையாயிரும். முதல்ல விந்துஜெயம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆழ்ந்து செய்யுங்க. அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்? லோடு இருக்காது, டிரான்ஸ்மிட்டேஷன் ஆயிரும். அப்புறம் தியானம் செய்யுங்க. அப்போ 35 நாளில் வர்ற உங்களுக்கு வர்ற 35 நாள் கிடக்கிறது பெரிய விஷயம். அப்போ 35 நாள் தாண்டினாலுமே உங்களுக்கு ஒரு 15 நாளுக்கான ஒரு 10 நாளுக்கான உயிரணுக்கள் தான் உங்கள்கிட்ட இருக்கு, ஏன்னா எல்லாமே டிரான்ஸ்மிட்டேஷன் ஆகிடும். அப்போ நீங்கள் எளிமையாக 48 நாள் 60 நாளில் கடந்துருவீங்க. அப்போ உங்களுக்கு எளிமையாகிடும் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரரே. தொடர்ந்து மன உறுதியோடு கடந்து வாங்க 48 நாள். அடுத்து ஒரு 18 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். ஆனால் பிகாஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் தே செட் யூ ஷுட் மாஸ்டர்பேட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் ஆஸ் அ மேன் அண்ட் இட் இஸ் மெடிக்கலி குட் ஃபார் ஹெல்த் அண்ட் ரெடியூஸ் பாடி ஹீட் அண்ட் ஐ ஸ்டார்டட் இன் இட் இன் 15th ஏஜ் ஆஃப் 15 அண்ட் ஐ எம் நாட் மாஸ்டர்பேட் ஃப்ரீக்வெண்ட்லி, ஐ டூ வீக்லி 1 or 2 times பட் நவ் ஐ ஃபீல் வீக் அண்ட் லேசி பிகாஸ் எனர்ஜி லாஸ் நாட் ஓன்லி இன் மாஸ்டர்பேஷன் இன் மெனி வேஸ் ஆஃப் லைக் சோசியல் மீடியா, டிவி, பிசி, கேமிங், ஹாலிவுட் மூவிஸ், மொபைல் ஃபோன் யூசிங் எக்ஸெட்ரா 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 ஐ கெனாட் சக்சீட் எனி திங் I lost charming in my face. It looks dull even I am fresh. Now, past 2 months, I am not in any social medias. By the way, my Instagram account also hacked. My mobile is broken accidentally. Now, I don't have a mobile too. I am using only basic keyboard phone to attend calls. In YouTube, I searched side effects about masturbation and I found your videos. Now, nowadays, I totally watching your videos and audios all day and night. But I am not getting regular sleeps in night in past many years till now. Only I get sleep in daytime. Because of lack of sleep, my body insists to watch the porn videos in midnights and it leads to masturbation. Please give me solution anna. Don't mention my name. வாழ்க வளமுடன். நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இதுதான் காரணம், இதனால தான் நான் வந்து சுயநலத்தில் அடிமையாக இருக்கிறேன். நைட்டெல்லாம் சரியாக தூங்காதனால, நைட் நேரங்களில் வந்து சரியான முறையில் வந்து உங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணாதனால வந்து இதில் மாட்டிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது. அப்போது ஆல்ரெடி தீர்வு நீங்கள் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு என்ன ஸ்டெப் பண்ணலான்னு மட்டும் நீங்கள் கவனம் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி சோசியல் மீடியாவிலேருந்து விலகினது, மொபைல் ஃபோன் போனது எல்லாம் நல்ல விஷயம். கீபோர்ட் மொபைல் தான் வச்சுக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை அப்படியே தற்காத்து எடுத்துட்டு வாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசில் இப்போ மற்றவங்க வந்து இது நல்லது இது நல்லது அது நல்லதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க, ஆனால் உலகம் நம்ம என்ன சொல்லுதோ அது எல்லாம் அப்படியே ஏற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்போது நமக்குன்னு ஒரு தனித்த பிறப்பு அப்படிங்கிறது எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குன்னு சுயமாக சில விஷயங்கள் உண்டு, அது நம் தமிழர்களுக்குன்னு சிறப்பாக உண்டு, அது ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை பற்றி கூறாத சித்தர் பாடல்களே இல்லை. 3 பாட்டுக்கு 1 பாட்டு பிரம்மச்சரியந்தான் சித்தர் பாடல்கள். அவ்வளோ தூரம் ஆழமாக நமக்காக சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அதை நம்முடைய கல்வி முறையில் எடுத்து ஆழமாக சொல் கையாண்டு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு சரியான முறையிலான கல்வி திட்டங்கள் வந்து சமீபகாலமாக இல்லை.
அப்போது அதெல்லாம் நம்மளை லேக்காகிற காரணம். இப்போது நம்ம பலவீனமாக இருக்கோம், வீக்காக இருக்கோம், ஆற்றல் குறைபாடாக இருக்குது. அதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் ஆற்றல் உருவாக்குனாலும் அதை விரையும் செய்கிறோம். அப்போது இது வந்து ஒரு பழக்க தோஷ சூழலில் நம்ம சிக்கிட்டோம் ஏற்கனவே. இதுலேருந்து விடுபடணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுபட்டு வெளியில் வரணும். அதுக்கான நம்ம முயற்சியாக தான் நம்ம இத்தனை நாள் வந்து தொடர்ந்து வீடியோஸ் போட்டே வந்தது. ஸோ தொடர்ந்து மன உறுதியோடு கடந்து வாங்க. இப்போ நீங்கள் இரவு நேரங்களில் இப்போ இந்த வாழ்க்கை வந்து உடல் போலாரிட்டியவே சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க ஆச்சுங்களா. அப்போ இதுலேருந்து விடுபடணும் முதல் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணீர் மட்டும்தான் குடிப்பே. ஒரு தண்ணீர் விரதம் போடுங்க. தண்ணீர் விரதம் ஒரு ரெண்டு நாளைக்கு எது சாப்பிட மாட்டேன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? வீட்டிலலாம் பயப்படுவாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணீர் மட்டும்தான் குடிப்பே அப்படின்னு. தண்ணீர் மழை நீராக இருந்தால் மிக சிறப்பு ஆச்சுங்களா. மழை வந்துச்சுன்னு வைங்களேன், பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த மழை நீரை கொஞ்சம் கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுக்கோங்க. அப்போ அந்த தண்ணீரை மட்டுமே நீங்கள் வச்சுட்டு ஒரு மூன்று நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தீங்க அப்படின்னா மழை தண்ணீரை அப்படியே குடிக்கலாம், நல்லது தான். ஆனால் ஒரு சிலருக்கு மழை தண்ணி சேராதுன்னு வேறு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. மூன்று நாளைக்கு அது மட்டுமே குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மூன்று நாள் முதல் நாள் பயங்கர கிரேவிங் கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது நாள் இருந்தே எப்போ பார்த்தாலும் தூக்கமாக இருக்கும், பகல்லையும் தூங்குவீங்க இரவும் தூங்குவீங்க. உடல் டயர்டாக இருக்கும், முடியாது எந்திரிக்கிறக்கே முடியாது, அப்படியே தூங்கிட்டே இருப்பீங்க, அதே தவமாக இருக்கும். ஸோ இது போன்ற உடலை வந்து கொஞ்சம் அப்படியே கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை ரீஃப்ரெஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமா வந்து பிரம்மசரிதல் ஸ்ட்ராங் ஆயிடலாம். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்க வளமுடன். ஹாய் அண்ணா, ஐ ஸ்டார்டட் மை செலிபசி ஜேர்னி ஆன் செப்டம்பர் 2020 அண்ட் ஃபெயில்டு அண்ட் ஸ்டார்டட் அகைன் இன் அக்டோபர் 2020. ஆஃப்டர் இட் கண்டினியூஸ் 90 டேஸ் அண்ட் ஃபெயில்டு இன் ஃபெப்ரவரி 17, 2021. And again started 20th February and again 11th March and again on 15th March and again on 25th March and again on 2nd April and again on 4th and 11th of April 2021 and again 26th on May and again on 9th. வாழ்க வளமுடன். இப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க, உங்களோட முயற்சி வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து again I started on 12th November 2021 and this challenge broken in 2 days 19th வந்து December 31 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் after this much failure I got up one of them one more then these failures are the grace of God and you. I experienced a lot and lot of benefits in this 2020 years, brought lots and lots of good changes in my life. Anna, I started Vindhyajayam Paichi on May last. Anna, please bless me in your Brahmacharya Atral and Tava Atral, Vedatri Maharishi's Atrals to make this year best for me and our community. Anna, please bless me to live Brahmacharya in whole year of 2022. I thought this is the same in this new year 2021. It was not done, but I hope 2022 I will done. I celebrate 2022. I am 16 years old. Bye. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அன்பான் சகோதரரே. 16 வயசுல இரண்டு மடங்கு ஆற்றல் இருக்கும் உடல்ல. ஒன்று உடல் வளர்ச்சிக்கு, இன்னொன்று குழந்தை பேற்றுக்காக. இரண்டு வகையான ஆற்றல். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணி வர்றது சாதாரண விஷயம் இல்லை. அது துவக்கத்திலேயே பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அந்த ருசி கண்ட பூனையை போல ஏற்கனவே அதை நீங்கள் அனுபவித்து தாண்டி வர்றது கஷ்டம். இருந்தாலும் நீங்கள் முயற்சிங்கிறது ரெண்டு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு மட்டும் இல்லை சகோதரர், நான் எல்லாருக்குமே அனுதினமுமே வந்து நம்ம வந்து எங்க கூட சேர்ந்து பயணிச்சுட்டு வந்துருக்கிற சகோதரர்கள் அனைவருமே பிரம்மச்சரியத்தில் வலிமையாக வரணும்னு நான் தினமுமே வாழ்த்திட்டு தான் இருக்கேன். ஸோ நிச்சயமாக பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக நீங்கள் வருவீங்க, வரணும் அப்படின்னு மனதார இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் மட்டும் இல்லை, எல்லோருமே நம்ம வீடியோ பார்க்குற எல்லோருமே பிரம்மச்சரியத்தில் வலிமையாக. நம் உயிரணுக்கள் தான் சிவம், சக்தி எல்லாமே. இல்லாமல் இறைவனே அதான். ஆகவே அதை வந்து நம்ம விரையும் செஞ்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் நமக்கு என்ன இருக்கு? இறைவனையே இழந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு? நம்முடைய உயிரணுக்கள்லேருந்து வரதான் மனம், மனதிலிருந்து மனம் தான் காந்தம், எல்லாமே அதுதான். அப்போ அது இழந்ததுக்கு அப்புறம் அங்கே என்னதான் இருக்கு, என்னதான் சாதிக்கிறதுக்கு இருக்கு? ஆகவே அதை மட்டும் விட்டுறக்கூடாது, வலிமையா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் தான், ஆனால் அந்த படும் கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து உடனடியாக ரிசல்ட் வருதுல்ல, நல்லா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் உடனே தெரியுதுல்ல, வேற இதில் தான் தெரியும் சொல்லுங்கள். ஒட்டுமொத்த ஆன்மீக பயணத்தில் பிரம்மச்சரியத்தில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எதில் தான் கிடைக்கும்? எதுலையுமே கிடைக்காது ஆச்சுங்களா. ஆகவே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மன உறுதியோடு வாங்க. 2022 நல்ல வலிமையாக பிரம்மச்சரிய கம்யூனிட்டி தன்னை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கும் தான் வச்சிருக்கும் மற்ற பொருள்கள் மேலே வச்சிருக்கிற இந்த பற்றுக்களை எல்லாம் துறந்து நல்லா ஸ்ட்ராங்காக மாறுறதுக்கு இறைவன் மட்டுமே பற்றிக்கணும், வேறு எதுவும் தேவை இல்லைங்கிற அளவுக்கு ஒரு வலிமையான மனிதராக வரணும். இப்போ தான் விஸ்வாமித்திரரை போல, இங்கே பார்த்துட்டு இருக்கிற அனைவருமே ஒரு பரசுராமரை போல, மிக மிக வலிமையான 18 சித்தர்களை போல ஒரு ஒருவரும் ஒரு சித்தர்களாக வரணும்னு நான் மனசார நான் வேண்டிக்கிறேன். இந்த பயணத்தில் தான் போயிட்டுருக்கோம். வாழ்க வளமுடன். அகத்திய கோடியில் ஒருவர் உண்டுன்னு சொல்லியிருப்பாரு. நான் வந்து இந்த குறைஞ்சபட்சம் இந்த பிரம்மச்சரிய பயணத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அனைவருமே சித்தர்களாக மாறணும்னு தான் நான் அனுதினமும் இறைவனை வேண்டிகிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கலாம் சகோதரர்களே. வாழ்க வளமுடன்.
அண்ணா வணக்கம். இன் வாட்டர் ஃபாஸ்டிங் வாட் டைப் ஆஃப் மைண்ட் செட் ஐ புட் இன் வாட்டர் ஃபாஸ்டிங் மெடிடேஷன் பண்ணலாமா? இன் வாட்டர் ஃபாஸ்டிங் ஹவு டு கெயின் எனர்ஜி டு லிவ் இன் வாட்டர் ஃபாஸ்டிங் ஹவு டு டூ ஒர்க் அண்ட் ஸ்டடி இன் வாட்டர் ஃபாஸ்டிங் இஸ் தெர் இஸ் எனி ப்ராப்ளம் டு லிவ் ஸோ ஹவு மெனி டேஸ் இஸ் மேக்ஸிமம்? வாட்டர் ஃபாஸ்டிங்கிறது தண்ணீர் விரதம், தண்ணீரை மட்டுமே குடிச்சிட்டு இருக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மழை நீர் என்பது மிக சிறப்பு. அடுத்தது நேரம் கிடைச்சிச்சுன்னா அதிகாலை சூரிய வெளிச்சத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் நிற்கலாம், வரலாம், போகலாம். வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிற சமயத்தில் முதல் நாளை தவிர்த்து மற்ற நாள் எல்லாமே ஓய்வில் தான் இருக்கணும். அப்புறம் 60 நாளுக்கு மேல் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய தேவையில்லை நம்முடைய உடம்புகளுக்கு. ஆனால் 210 நாட்கள் வரை எல்லாமே வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க. யூடியூப்பில் அடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆகவே தண்ணீர் மட்டுமே குடித்துக்கொண்டு 60 நாள் சாதாரணமாக இருக்கலாம். அப்போ அந்த 60 நாட்கள் இருக்கும் காலத்தில் உடலில் இருக்கும் தேவையற்ற இந்த சதைகளில் இருக்கும் ஆற்றலை எல்லாம் உடல் எடுத்து உடலை தூய்மைப்படுத்தும் பணி நடக்கும். 2வது நாள்லேருந்து பூர்ண ஓய்வில் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்கள் தியானம் பண்ணலாமா, மைண்ட் செட் எப்படி இருக்கணும், எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, உடலே தியானத்தில் தான் இருக்கும். மைண்ட் செட் எல்லாம் கிரேவிங் எல்லாம் வரும், அதெல்லாம் தனிச்சுட்டு கிரேவிங் வர்றப்பெல்லாம் தண்ணி குடிச்சு உங்களை சாந்தப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் வாட்டர் ஃபாஸ்டிங்கில் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ உங்களால் எவ்வளோ நாட்கள் முடியுமோ அவ்வளோ நாள் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். இது பண்ணும்போது உடல் இழைப்பும் ஏற்படும், ஆக்சுவலாக உடல் தேவையற்ற சதைகளில் குறையும், பல நோய்களும் குணமாகும் நீண்ட நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் போகையில். இது சம்மந்தமாக இதற்காகவே பிரத்யேகமாக பலரும் ஆங்கிலத்தில் நிறையா வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அடிச்சு பாருங்கள். உங்களுக்கு டே பை டே என்னென்ன ஃபீலிங் இருக்குங்கிறதெல்லாமே போட்டிருப்பாங்க. யூடியூப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். சார், ஆல்ரெடி எனக்கு வெயிட் லாஸு, ஃபிஷரு, அலர்ஜி எல்லாம் இருக்குது. பிரம்மச்சரிய வாழ்க்கை வந்தால் இதெல்லாம் மாறுமா சார்? 21 வயசில் தான் செலிபஸி ஸ்டார்ட் பண்ணேன் சார். இப்போது ஹவு மெனி டேஸ் மந்த்து ஐ ஆம் ஸ்லிம் ஷேப், பாடி வெயிட் அவ்வளோவா இல்லை. பல பேர் குறைபாடு உடம்புல, பல்வேறு குறைபாடு உடம்புல. ஃபஸ்ட்டு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தேன் ஆச்சுங்களா. இது வந்து நீங்கள் பிரம்மச்சரியத்தில் வலிமையாக இருந்தீங்க அப்படின்னாலே உடலில் பெரும்பாலான குறைகள் தானாகவே குறை சரியாகும். அது ஃப்ளாட் லைன் வந்து போகும், பயப்படக்கூடாது. மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. எத்தனை நாளில் சரியாகும் அப்படிங்கிறது, எத்தனை நாள் நீங்கள் பலவீனம் படுத்தி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் ஆச்சுங்களா. எல்லாமே இறைவனை நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்க, இறைவனை நீங்கள் நம்பிட்டீங்க. ஆண்டவா நீ தான் துணை, நீயே தான், உனக்கு தவிர எனக்கு வேறு எதுவுமே துணை இல்லை அப்படிங்கிறது நீங்கள் சிவத்தை கையில் பிடிச்சிட்டீங்க. அப்போது உங்கள் வாழ்க்கை மேம்படும், படிப்படியாக மேம்பட ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. நாங்களாம் விவசாயம் இதில் வந்து பார்த்துருக்குறோம். ஆடு மாடு எல்லாமே இனப்பெருக்கு ஆய்வு வேலைகளில் ஈடுபடுற மாடுகள் எல்லாம் பலவீனமாக இருக்கும், நிறைய தீனி திங்கும், வீக்காக தான் இருக்கும். ஆனால் காயடிக்கப்பட்ட இனப்பெருக்க செயல்பாடுகள் தவிர்த்து வைக்கப்பட்ட காளைகளோ ஆடுகளோ எல்லாம் மற்ற உயிரினங்களே வந்து நல்ல வலிமையாகவும் ஜைஜென்டிக்காக கொஞ்சம் உணவு சாப்பிட்டு நல்லா நிறைய வேலைகளை செய்யும் விதத்திலும் இருக்குது, இயற்கையிலேயே இருக்குது. ஆகவே மனிதர்களும் அதான், நம்மளும் ஒரு மிருகம் தானே ஆச்சுங்களா. அப்போது ஆகவே நம்ம வந்து வலிமையோடு ஸ்ட்ராங்காக இருக்கணும். வாழ்க வளமுடன். நீங்கள் நாட்கள் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, 90 நாளெல்லாம் கடந்து வந்துடுங்க உறுதியாக. நெகட்டிவாகவே நினச்சிட்டு இருக்காதிங்க. மனசு ஆரம்ப இடத்துல வந்து எண்ணம் இல்லாமல் இருக்கிறத நல்லது. அதை நோக்கி தான் அனைத்து பயிற்சிகளுமே இருக்கும். தவம் தியானம் எல்லாமே ஒரு சூன்ய நிலையில் இருந்தாலே சிவநிலை தான். ஆனால் ரொம்ப ஒரு பலவீன நிலையில் வீக்னஸாக இருக்கிற மனத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போது ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு மனிதன் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் போகிறதுக்கு என்ன பண்ண முடியும்? அதற்காக தான் முத்திரை பதித்தல் போன்ற விஷயங்கள்லாம் பல வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க. படிப்படியாக மனம் வந்து ஊக்கமாக ஆக உடலும் ஊக்கமாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வீக்காக இருக்கீங்க, பலவீனமாக இருக்கிறேன், எல்லா நோய் இருக்குது அப்படியெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு நாமளே அந்த நெகட்டிவ் பாதையை காட்டிகிட்டு இருக்கோம். ஆகவே நல்லா வலிமையாக பாசிட்டிவாக முத்திரை பதித்தலும் போட்டுட்டு பிரம்மசரீரத்திலும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு தரமான இயற்கை உணவு, கெமிக்கல் கலக்காத உணவுகளை, குறிப்பாக இந்த வணிக பொருள்களை எல்லாம் தவிர்த்துட்டு இயற்கையாக நம்மை சுற்றி வர 50 கிலோமீட்டருக்குள்ளே என்னென்ன கிடைக்குதோ, சீசனையும் கிடைக்குதா, சீசனில் கிடைக்கிற பொருள்களை அதிகமாக எடுத்துக்கொண்டு அமைதியாக லைஃப் எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்தது, சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சம் கோ டு குட் பொசிஷன் அண்ட் குட் சோசியல் ஸ்டேட்டஸ் அண்ட் சம் பேட் பொசிஷன் அண்ட் பேட் சோசியல் ஸ்டேட்டஸ். ஐ ஃபவுண்ட் தேம், சம் ஆர் வெரி கைண்ட் அண்ட் ஹெல்பிங் டெண்டன்சி பட் தே ஆர் ஃபினான்ஷியலி வீக். சம் ஆர் ரிச் அண்ட் தே ஆர் நாட் ரெடி டு ஹெல்ப் சப்போர்ட் அதர்ஸ். வை காட் சப்போர்ட்டிங் திஸ் அண்ட் தட்? வாழ்க வளமுடன். அதாவதுங்க, சகோதரர் சொல்கிறாரு, சிலர் வந்து நல்ல பொசிஷனில் இருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடுக்குற மனசு இல்லை. ஆனால் சிலர் ஏழைகளாக இருக்காங்க, ஆனால் நல்ல மனிதர்களாக இருக்கிறாங்க. ஏன் கடவுள் வந்து அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு கேட்குறாரு. வாழ்க வளமுடன் சகோதரரே. கடவுள் எங்கேயோ இருந்துட்டு நமக்கு எது கொடுக்குறேன் கொடுக்கலிங்கிறதெல்லாம் இல்லை, கடவுள் நமக்குள்ளே தான் இருக்கார், நம்முடைய உயிரணுக்கள் தான். இன்னொரு ரகசியம் சொல்கிற பாருங்க, சிவம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இது வந்து எங்கேயோ இருக்கிற உட்கார்ந்துருக்கிற கடவுளா? இல்லை. நம்ம சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம நாட்டில் மட்டும், நம்முடைய பாரத தேசத்தில் மட்டும் சித்தர்கள் முதல் கொண்டு யாருமே மதத்தை பரப்புறக்கோ எதையும் பரப்பணும்னு போகல. ஏன்?
ஏன்னா அவங்க மதமே அவங்ககிட்ட இல்ல, சமயம் தான். சமயம்னா அந்த சமயத்துல அங்கேயே இருக்கணுங்கிறதா சமயமே. சைவ சமயங்கிறதே அதான். சரி, சிவா சிவானா ஏன் எப்படி அந்த பேர் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பு அஞ்சு சக்கரம், கீழ்நிலை சக்கரங்கள். கீழ்நிலை சக்கரங்கள்ல நாமா சிவாயா ஆச்சுங்களா, இது கீழ்நிலை சக்கரம். இதுல மிக உத்தமமாக இருக்கிற ரெண்டு சக்கரமா வந்து எடுக்கிறத சிவத்துக்கு கொடுத்துட்டாங்க. அது எந்த ரெண்டு சக்கரம்னா சிவா, சி அப்படிங்கிற தொப்புள் கொடி, வா அப்படிங்கிறது இதயம் ஆச்சுங்களா. சி வா ஏன் வந்து சி நா மா அப்படின்ட்டு சீனா சீமா அப்படின்னு ஏன் சொல்லலை சிவத்தை, ஏன் சீனா சீமான்னு சொல்ல, ஏன் கீழ்நிலை சக்கரங்களுக்குள்ள போகல, அதாவது தொப்புள் கொடியிலிருந்து மேலே இருக்கிற சக்கரம் வா, வா அப்படிங்கிறது இதயத்தில் இருக்கிற சக்கரம், தொப்புள் கொடிக்கு மேலே மேல் நோக்கி வர்றத சிவா அப்படின்ட்டாங்க. கீழ் நோக்கி இருக்கிறது என்ன, தொப்புள் கொடியிலிருந்து அடுத்தது நா மா, அந்த ரெண்டையும் எடுத்துக்கல. ஏன் வந்து சிவத்துக்கு இந்த ரெண்டு சக்கரங்களை கொடுத்துருக்காங்கன்னா, நான் முன்ன உணவு தொப்புளுக்கு வருது, அடுத்தது அதை கீழ் நோக்கி செஞ்சோம்னா அது உயிரணுக்களாக மாறி ஆற்றல் விரயத்துக்கு போகும் ஆச்சுங்களா. அது கீழ் நோக்கியே போகாம தொப்புள் இருந்து மேல் நோக்கி மேலே கொண்டு வந்து இறைவனோடு சேர்ந்து நம்மை சேர்த்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சிவசிவா சிவா சிவான்னு சொன்னதுக்கு காரணம், சிவா அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஈராற்றலை இன்னும் உணவை மேலே கொண்டு வரணுங்கிறக்கு உணர்த்துவதற்காக அந்த பெயர் காரணம் வந்துச்சு. இதே மாதிரியே நம்முடைய அனைத்து புராணங்களையும் எது எடுத்துக்கொண்டாலும் நம் உடலின் உள்ளிருந்து எடுத்து சொல்லப்பட்ட விஷயங்கள் தான், கல்வி முறையாக இருந்த விஷயங்கள் தான். ஆனால் அதை வந்து அது வந்து இப்போ புராணங்களாகவும் பல்வேறு விதங்களில் வந்து பார்த்திங்கன்னா கால மாற்றத்தில் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கையை போல போயிட்டு இருக்கு. தன்னையே தான் உணர்ந்து கொள்ளாமல் தனக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்துக்காம பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றலை விரையும் செய்கிறோம். சரி, நீங்கள் கேட்குற கேள்வி வரேன். சிலர் வந்து பணக்காரங்களாக இருக்காங்க, மற்றவங்களுக்கு செய்யறதில்லை அப்படின்னா, அவங்க வந்து பணத்தின் காரகர்களாக பணத்தை தானே சேர்த்து கொண்டு இருக்கிற காரணத்தினால தான் அவங்க பணக்காரர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறதில்லை ஆச்சுங்களா. அதே மாதிரியே ஏழைகளாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுனால தான் அவங்களும் ஏழைகளாக இருக்கிறாங்க, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஒன்று, அதுக்கு கடவுள் காரணமா அப்படின்னு கேட்டால், கடவுள் காரணங்கிறது வந்து கடந்து அவர்கள் உள்ளுக்குள்ளாக போய் அவங்க இறைவனிடம் என்ன இயல்பாக கேட்குறாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. நம்முடைய வினைப்பதிவுகள் இருக்குது, முன்னோர் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பாவ புண்ணியங்கள் இருக்குது, தந்தையார்லேருந்து எல்லாம் கோடி கோடியாக சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க, அடுத்த தலைமுறையில் வர்ற பையன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஏழைகளாக இருப்பாங்க, நல்ல மனசாக தான் இருக்கும், ஏன் வெளிலேருந்தே இருப்பாங்க ஒன்றுமே தெரியாது, ஆனால் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துருப்பாங்க. நம்ம ரோட் வெளியிலேருந்து பார்த்தா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் இருக்கிறதே விட்டுருப்பாங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோருக்குள்ளும் இருக்கிறதே சிவம் தான் ஆச்சுங்களா. பணக்கார வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சிலரும், ஏழை வாழ்க்கையையும் அனுபவிக்கணுங்கிறதுனால ஒரு சிலரும், எல்லா உருவங்களிலும் எல்லாருக்குள்ளாகவும் எல்லா சூழலையும் உருவாக்கி தானே அனுபவித்து கொண்டு இருக்கிறதே சிவம் தான். நம்ம வந்து நம்ம தான், நம்மளும் நமக்குள்ள இருக்கிறதும் எல்லாமே சிவம் தான். அப்படி இருக்கையில் நம்ம போய் அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுங்கிறது இல்லை, அந்த இறைநிலை அதை அனுபவிக்குது, இந்த இறைநிலை இதை அனுபவிக்குது, நம்ம நம்ம வாழ்க்கையை அனுபவிச்சுட்ருக்கோம். எல்லாத்தையும் தன்னை உணர்ந்து கொள்வதற்காகவே இந்த பரிணாம வளர்ச்சி பிறவிகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆகவே நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது தேவையில்லை. அது அந்த சிவம், இது இந்த சிவம், இது இந்த சிவம், இவே போக வேண்டியதுதான் ஆச்சுங்களா. ஜட்ஜ் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஏன் விரையும் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ளாக நம்ம நிலச்சிருக்கிறதுக்கான வழி பார்ப்போம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பெரும்பாலும் முக்கியமாக இருந்து தெரிஞ்ச எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் அளிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நான் வீடியோ போடுறதுக்கு மிஸ் பண்ணுறேங்க. இந்த நாள் தான் அந்த நாள் தான் இல்லை, எப்போ டைம் கிடைக்குது நான் போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சேலஞ்ச் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம். 47வது நாள் நினைக்கிறேன், இன்றைக்கி 47வது நாளுக்கான சேலஞ்ச் வீடியோ இது. தொடர்ந்து மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக பயணிக்கலாம் சகோதரர்களே. இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தை நெருங்கிடுச்சு. ஸோ இன்றைய தினம் இது போதும், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பிரம்மச்சரியத்தில் வலிமையாக ஸ்ட்ராங்காக வாங்க. வாழ்க வளமுடன்.